நேயர்களே, போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், அதாவது எனக்கு டயபெட்டிக் வந்து 25வது ஆண்டு இது அப்படின்ட்டு. இப்ப நான் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, வீட்டுக்கு வந்ததும் நான் என்ன பண்ணேன், டாக்டர் என்கிட்ட சொன்னது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, சுகர் சேர்க்காதீங்க, டீ காப்பி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அண்டர்லைன் பண்ணி பண்ணி சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு கதவை திறந்ததும் என்ன செஞ்சேன், எனக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும், அதுவும் கும்பகோணம் டிகிரி காஃபி. உடனே காஃபி பவுடர் எடுத்து புதுசாக டிகாஷன் போட்டு ஃபில்டர் காஃபி சுகர் போட்டு நல்லா குடித்தேன். குடிச்சிட்டு என்ன பண்ணேன், அப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு, இந்த நியூஸை யார்கிட்டயே சொல்லாமா, வேண்டாம், இந்த வயசுலேயே நமக்கு சுகர் வந்திருக்குன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அதாவது கூட பிறந்தவங்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது 25 வருஷத்துக்கு முந்தி அப்படி டிசைட் பண்ணேன். டிசைட் பண்ணிவிட்டு வேற என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், நான் டிநகர் வரட்டா அப்படின்ட்டு. ஆ, வாங்க அப்படின்னப்புல சரின்ட்டு நான் பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு டிநகர் போயிட்டு நான் வந்து டிவி மீடியாவில் இருக்கிறேன், அப்பவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் ஜாலியாக திரும்ப ட்ரெயின் ஏறும்போது அவங்களுக்கு தெரியாது நான் எப்போவுமே மாம்பழ ஜூஸ் மாசா ஈசா ஆசான் மாதிரி எதையாவது குடிப்பேன். உடனே எல்லாரும் என்ன மேடம், எங்கே போனாலும் எனக்கு மாசா வாங்கி வச்சுருவாங்க, மாம்பழ ஜூஸ் வாங்கி வச்சுருவாங்க, சரிட்டு குடிங்க அப்படின்னாங்க. அதையும் வாங்கி தைரியமாக குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ட்ரெயின் ஏறி இறங்கி ட்ரெயினை 4 ஸ்டேஷன் தள்ளி பழம் தாங்க இறங்கி ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு காஃபி போட்டு குடித்தாங்க. போதுமா அட்ராசிட்டி, இன்னும் என்னென்ன செஞ்சேங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.